மொசாட் பாகம் நாலு இதை பேசுகிறதுக்காகத்தான் நான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தேன் அந்த நேரத்தில் தான் இன்ஸ்டாகிராமிலையும் ஃபேஸ்புக்லேயும் நிறைய ரிக்வெஸ்ட் வருது ஆனால் கேரளாவில் ஒரு செய்தி இப்படி வந்துட்டுருக்கேன் அதை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுங்க நிறைய இடத்துல இதே மாதிரி நடப்பதற்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போது அதையும் நான் இந்த எஸ்ஆர்எம்லையும் குழந்தைகள் மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்களே இது இரண்டுக்கும் ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு தேடிப்போனால் அதுக்கு மையக்கருவாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள் அதுக்கு மேல்நிலையில் இருப்பவர்கள் பெற்றோர்கள் இந்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரியாமல் இந்த தவறுகள் எதுவுமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இந்த மாணவ மாணவிகள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க இரண்டு பேர் மத்தியில் தான் ரொம்ப நேரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த நியூஸ் என்ன அதுக்கு பின்னாடியான காரணங்கள் என்ன இதையே நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இதை தெரிஞ்சுக்கிட்டதால் நமக்கு என்ன நன்மைகள் இப்படி நிறைய விஷயங்களை இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பக்ஷத்தின் வணக்கங்கள் யாரையும் பயங்காட்டுறதுக்கோ யாருக்கும் ஜஸ்டிஸ் கேட்கறதுக்கோ இந்த ஒரு பதிவு கிடையாதுங்க அபரின் ஒரு ஆபாசமான ஒரு காமமான ஒரு இச்சையின் காரணமாக கிட்டத்தட்ட பத்தொன்பது குழந்தைகள் அவர்களுடைய கனவுகளை இழந்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லலாம் பத்தொம்பது குழந்தைகள்னு சொல்கிறேன் அறுபத்தி மூணு வயசுன்னு சொல்கிறேன் இதுக்கு உண்மையான மேட்டர் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் ஆளுவா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த ஆழ்வா அப்படிங்கிற இடத்துலேருந்து கோட்டையம் அப்படிங்கிற வேறொரு இடம் இருக்குது இருந்து கோட்டையத்துக்கு ஒரு மதரசால ஒரு மத போதகராக அரபி சொல்லி கொடுக்கும் ஒரு ஆசிரியராக வருபவன் தான் யூசப் அப்படிங்கிறவன் அவனுக்கு வயது அறுபத்தி மூன்று இந்த யூசப் வந்த நாள்லேயே எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நல்லா பழகிறான் நம்பிக்கை இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எல்லாத்தையுமே நல்லா பழகிறான் நிறைய பேருக்காக நிறைய ப்ரே பண்ணுறாங்க குழந்தைகள்கிட்ட ரொம்ப சிரித்து பேசி பழகிட்டு இருக்கான் இவனுடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் போது இந்த மதரசா அப்படிங்கிறதுல நிறைய குழந்தைகள்லாமே இருக்காங்க பெற்றோர்கள் இவனுடைய அந்த ஆக்டிவிட்டியை கவனிக்கிறதே கிடையாது ஸோ பெற்றோர்கள் குழந்தையை கவனிப்பது முற்றிலுமாக சில நேரங்களில் நிற்கிறது இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுற ஆசிரியர்களால் மட்டும்தான் இந்த குழந்தைகளை தவறாக உபயோகிக்க முடியும் இந்த குழந்தையை அப்யூஸ் பண்ணுனா அவனுடைய பெற்றோருக்கு கேட்க மாட்டாங்க இல்லாட்டி அந்த பெற்றோர்களுக்கு அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தையும் அப்யூஸ் செய்யப்படும் அதே மாதிரி தான் இந்த மதரசாலை நடந்தது ஸோ இந்த யூசஃப் அப்படிங்கிறவனுக்கு அங்கே இருக்கிற இமாம் அப்படிங்கிறவர் ஒரு தனி ரூமை செப்பரேட் ரூமை கொடுத்துருக்கார் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா குரானை தனியாக சொல்லிக் கொடுப்பதற்காக இது இந்த யூசப் அப்படிங்கிறவனை கேட்டு வாங்கிக்கிட்டதாக சொல்கிறார்கள் ஸோ இவனுக்குன்னு ஒரு தனி ரூம் கிடச்ச உடனே இங்கே இருக்கிற குழந்தைகள் இந்த மதரசாலை அரபி படிக்க வர இந்த குழந்தைகளை ஒவ்வொரு நபராக பார்ப்பான் கிட்டத்தட்ட பத்து வயதுக்கு கீழான குழந்தைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நான் ஸ்பெஷலாக இந்த மாதிரி அரபி சொல்லிக் கொடுக்க போறேன் குரான் சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரூமுக்கு கூப்பிட்டு வருவானா இந்த ரூமுக்கு கூப்பிட்டு வந்துட்டு ஸ்வீட்ஸ் தாரேன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தாரேன்னு சொல்லி அந்த குழந்தைகளிடம் அவனுடைய காம இச்சியை தீர்த்து கொள்கிறான் அறுபத்தி மூணு வயசு நம்பிக்கை இந்த இரண்டு வார்த்தையும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அடுத்ததா இப்படி எத்தனை வருஷமா இது கண்டினியூ நடந்துட்டே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இரண்டு வருடங்களாக இந்த கோட்டையம் அப்படிங்கிற இடத்துக்கு அவன் வந்து இரண்டு வருடங்கள் ஆயிடுச்சு இரண்டு வருடங்களாக இவன் இதே தான் செஞ்சுட்டு இருக்கான் கிட்டத்தட்ட பத்தொன்பது குழந்தைகள் இதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி கம்ப்ளைண்ட் எப்போ இவன் மேலே ரெஜிஸ்டர் ஆயிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு வாரத்துக்கு முன்பாகவே ரெஜிஸ்டர் ஆயிருச்சு ஆனால் போலீஸால சில நடவடிக்கைகளை எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஏன்னா மதம் சம்பந்தமானது ஒரு கமிட்டி சம்பந்தமானது ஒரு மதரசா சம்பந்தமானது ஸோ கொஞ்ச நாள் டிலே பண்ணிட்டே இருக்காங்க மறுபடியும் இரண்டாவது ஒரு பெற்றோரும் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த யூஸ் ஆஃப் அப்படிங்கிற மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எப்படி இவனுடைய கம்ப்ளைண்ட் வெளியில் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாணவனை இந்த மாதிரி அவன் செக்ஸ் அப்யூஸ் பண்ண பிறகு அந்த மாணவன் அவங்க வீட்டில அரண்டு போய் இருக்கான் அவன்கிட்ட கேட்கும் போதுதான் உண்மை எல்லாமே உளறி இருக்கான் இப்படித்தான் இந்த யூசப் மேல வழக்குகள் என்பது பதியப்படுகின்றன பதியதா வேறொரு பெண் குழந்தை வீட்டிலும் வழக்கு பதியப்படும் போது திருஷூர்ல வச்சு கைது செய்யப்படுகிறான் வேறொரு இடத்துல வச்சு கைது செய்யப்படுகிறான் இவனை கைது செய்த பிறகு கொஞ்சம் விசாரிச்சுருக்காங்க அந்த விசாரணையில் தான் நிறைய விஷயங்கள் வெளியிலே வர தொடங்குது நான் ரெண்டு வருஷமா இப்படி தான் செஞ்சிட்ருக்கேன் ஆனால் ரெண்டு வருஷமா கிடையாது இங்கே கோட்டையத்துக்கு வேறொரு இடத்துக்கு வந்து ரெண்டு தான் ஆச்சுன்னு நான் சொன்னேன் ஆனால் இருபத்தஞ்சாவது வயசுலேருந்து இவன் இதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கான் ஏண்டான் இதை செய்ய போகிற அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கும்போது நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது இதே மாதிரி என்னை ஒருத்தன் செக்ஸ் அபியூஸ் பண்ணான் அவனுடைய பெண் குழந்தையை தான் நான் முதலில் வன்புணர்வு செய்தேன் அது என்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயது அதிலிருந்து நான் இப்படித்தான் இது எனக்கு ஹேபிட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி திடுக்கிடும் சில உண்மைகளை சொல்கிறான் சோ இருபத்தஞ்சு வயசுல அவன் செய்ய தொடங்கினது இப்போ அவனுக்கு வயசு அறுபத்தி மூணு ஆனால் இப்போ போலீஸ் சொல்லியிருக்கிற கணக்கு வெறும் பத்தொம்பது குழந்தைகள் இவன் தேர்ந்தெடுக்கிற குழந்தைகள் எல்லாமே பத்து வயதுக்கு கீழான குழந்தைகள் இது செக்ஸ் இது இப்படி தான் இதை தொடக்கூடாது இது எதுவுமே அந்த குழந்தைகளுக்கு தெரியாது அப்படி இருக்கிற குழந்தைகளாக தேர்வு செய்து தேர்வு செய்து அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போவானா இந்த மாதிரி ரூம் தனியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த மதரசாவை நியமிக்கும் இமாம் அப்படிங்கிறவர் வாரத்துக்கு மூன்று நாட்கள் இந்த மதரசா பக்கம் மாட்டாராம் இதுவும் இவனுக்கு என்னதாக போயிடுச்சு அந்த ஒரு டைம் நல்ல ஒரு டைமாக போயிருச்சு இப்படி இந்த குழந்தைகளை செக்ஸ் அப்யூஸ் பண்ணி இரண்டு வருடங்களாக பல்வேறு குழந்தைகளின் வாழ்க்கையை சீரழித்துள்ளான் ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன நான் உங்கள்கிட்ட ஒரு வார்னிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பெற்றோர்களுக்கு ஒரு வார்னிங் அப்படின்னு சொன்னேன் முதல்ல நம்பிக்கை நீங்கள் யார் மேலெல்லாம் நம்பிக்கை வச்சு உங்கள் குழந்தைகளை அவன்கிட்ட அனுப்பிட்டுருக்கீங்களோ அவன் மேலே நீங்கள் மறுபடியும் வேறொரு கண்ணை மூன்றாவது உங்களுடைய கண்ணை வைக்க வேண்டிய காலம் இது புரிந்து கொள்ளுங்கள் அது உங்கள் ரிலேஷனாக இருக்கும் டீச்சர்ஸ் ஆகிருக்கும் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு மளிகை இருக்கும் எதா இருந்துட்டு போட்டுங்க உங்களுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையை யாரோ சீரழிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் புரிஞ்சுக்கோங்க மத போதகம் இல்லாட்டி ரம்ஜான் மாசத்துல இப்படி ஒரு குற்றம் அதுவும் இஸ்லாம் சமூகத்தில் நடக்கிறது என்றால் வேறு சமூகத்தில் இந்த மாதிரி குற்றம் நடப்பதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது மதம் சார்ந்த சில இடங்களில் ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இஸ்லாமில் ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க அந்த இடத்துலையே இப்படி இருக்குன்னா வேறு சில இடங்களில் சொல்லவே வேண்டாம் கொஞ்சம் கண்காணிப்பாக இருங்க உங்கள் குழந்தைகள் தெரியும் சில சில மாற்றங்களையும் நோட் பண்ணுங்க ஏன் மாறி இருக்கான் ஏன் பயப்படுறான் ஏன் அவங்க போக மாட்டேக்கான் எந்த டீச்சர்ஸை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த டீச்சர்ஸை பிடிக்காது கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க இதை நான் வந்து சொல்றதுக்கான காரணம் நீங்கள் இது வந்து நான் இப்போ சொன்ன பிறகு கொஞ்சமாவது நீங்கள் ஆகி உங்கள் குழந்தைகளை கண்காணிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் கடைசியாக என் குழந்தைக்கு இப்படி வந்துருச்சு ஜஸ்டிஸ் ஃபார் என் குழந்தை அப்படின்னு சொன்னால் அது வந்து சாதாரண ஒரு செய்தியாக மாறிடும் உங்களுடைய குழந்தை ஒரு செய்தியாக மாற வேண்டுமா உங்களுடைய குழந்தையின் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டுமா உங்களுடைய குழந்தை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் அதை பாதுகாக்க வேண்டியது நீங்கள் தான் உங்களுடைய குழந்தை அப்படின்னு சொல்லும்போது குழந்தை பெற்றவனுக்கு தானே நீ சொல்கிற தப்பி தவறி கூட அப்படி நினைச்சிடாங்க உங்களுடைய தம்பியாக இருக்கலாம் உங்களுடைய அண்ணனா இருக்கலாம் உங்களுடைய சித்தப்பா வீட்டு பையனாக இருக்கலாம் உங்களுடைய சித்தி வீட்டு தங்கச்சியாக இருக்கலாம் இப்படி நிறைய பேர் இருக்காங்க எல்லார்ட்டையுமே நம்ம பழகிற விதம் அவங்க கிட்ட யாரெல்லாம் எப்படிலாம் பழகிட்டு இருக்காங்க இந்த சமூகத்தை கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு கரணோட்டத்தில் பாருங்க அதுக்காக எல்லாரையுமே நீங்கள் தப்பாக பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லலை உங்களுடைய நம்பிக்கை நல்லது தானா உங்களுடைய குழந்தைகளிடம் நீங்கள் எவ்வளோ தூரம் பேசுகிறீங்க வந்த உடனே மொபைல் ஃபோன் எடுத்து ஃபேஸ்புக் மெசஞ்சர் இல்லாட்டி வாட்ஸ்அப் இதை பார்க்குறத விட்டுட்டு நம்ம குழந்தைகளிடம் இரண்டு வார்த்தை பேசும்போது தான் அதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பது நமக்கு தெரியும் தயவு செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் உங்கள் குழந்தைக்காக ஒதுக்குங்க நான் சொன்ன அந்த அறுபத்தி மூணு வயசு கிழவேன் ஒரு ரெண்டு வருஷமா இதை செஞ்சிட்டு இருக்கான் இருபத்தஞ்சு செஞ்சிட்டு இருக்கான் கேட்டா நான் பழிக்கு பழி வாங்குறேன் பழிக்கு பழி வாங்குறதுக்கு தேவையான பிஞ்சு குழந்தைகளையும் அவன் சூஸ் பண்ணுவான் சோ இதை பார்க்க மறந்து அந்த பெற்றோர்கள் இருபத்தஞ்சு வயசுல இருந்தே இதை பெற்றோர்கள் பார்க்க மறந்துட்டாங்களா இல்லாட்டி மதம் அந்த ஒரு கம்யூனிட்டி இருக்கு பாருங்க அவங்க இதை வெளியில விடாம விட்டுட்டாங்களா இப்படி பல்வேறு கேள்விகள் நமக்குள்ளேயே பிறக்க வேண்டும் ஏன்னா இதை சொன்னா வெளியில சொன்னா அவமானம் நிறைய வீட்டில் அப்படி கொஞ்சம் மாறி இருப்பாங்க இதை சொன்னா நம்ம மதத்துக்கு அவமானம் அப்படியும் நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுல மதம் ஜாதி உங்களுடைய ஸ்டேட்டஸ் இது எதுவுமே பார்க்காதீங்க உங்களுடைய குழந்தை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் தயவு செய்து உங்களுடைய குழந்தையின் நலன் மீது நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும் மற்றவர்களை நம்புவதை விட உங்கள் குழந்தையை நீங்கள் நம்புங்கள் உங்களை உங்கள் குழந்தை நம்பும்படி நடந்து கொள்ளுங்கள் வெளியில வந்த ஒரு வழக்கு தான் இது வெளியில வராம எத்தனையோ வழக்குகள் இருக்கின்றன இந்த மதம் சார்ந்து அப்படின்னு சொல்லும் போதே இது கிறிஸ்தான் கிறிஸ்து மதத்திலும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஹிந்து மதத்திலையும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இஸ்லாம் மதங்களிலும் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம குழந்தைகளை கரெக்டான இடத்துக்கு தான் அனுப்புகிறோமா அப்படிங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க வேன் டிரைவர்ஸ் அதே மாதிரி உங்கள் குழந்தையை கூப்பிட்டு வரும் நபர்கள் வேலையாட்கள் வேலை செய்யும் பெண்மணிகள் வேலை செய்யும் ஆண்கள் இப்படி எல்லாரையுமே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க மெயினான தப்பு இல்லாட்டி அதிகப்படியான தப்பு எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்பிக்கை வைக்கிற ஒரு நபர் மீது இருந்து தான் அந்த தப்பு ஆரம்பிக்கிறது ஸோ இந்த சமூகம் நம்பிக்கை அப்படிங்கிறத வச்சு ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய விளையாட்டை விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் நம்முடைய குழந்தைகள் பலியாகாமல் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை கொஞ்சம் அதிகமாக இதை தெரியப்படுத்துங்க நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க இந்த யூசப் அப்படிங்கிறவன் சிக்கிட்டான் அறுபத்தி மூணு வயசு கிழவன் சிக்கிட்டான்னு சொல்லி இதோடு விட்டுறாதீங்க இன்னும் நிறைய கிழவன்கள் இன்னும் நிறைய இளைஞர்கள் நம்முடைய குழந்தைகளை பத்து வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை அனுபவிக்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதை தடுக்க வேண்டியது நம்முடைய கடமைதான் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பக்கத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்